ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆர் ஜிகே டிஎன்பிஎஸ்சி 25 கொஸ்டின்ஸ் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஒரு சதுரங்க பலகையில் உள்ள எல்லா விதமான சதுரங்களின் எண்ணிக்கை 204. மாநில அரசின் சட்ட ஆலோசகர் யார்? மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர். பிஎம்ஏஒய் என்ற சொல் எதை குறிக்கிறது? வீடு உருவாக்குதல் ஆர் ஹவுசிங். முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? வி கர்னல், எஸ் பெஞ்சமின், கேசி நியோகி, ஹச் டி ரியோக். ஆன்சர் கேசி நியோகி. கிங் ஆஃப் ஃபைபர்ஸ் ஆர் நாற்பயிர்களின் அரசன் எனப்படுவது பருத்தி. அணுக்கரு விசையானது சுழற்சியை சார்ந்துள்ளது ஆனால் மின்னூட்டம் சார்ந்திராது. வாசித்தலில் சயனைடு எதிர்ப்பு திறன் இவற்றில் காணப்படுகிறது. தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்களில் NH7 மதுரை டு திருநெல்வேலி, NH45 திருச்சி டு சென்னை, NH67 திருச்சி டு திருவாரூர், NH209 பொள்ளாச்சி டு திண்டுக்கல். பின்வருவனவற்றுள் எது சரியான ஏறுவரிசையில் அமைந்துள்ளது? ஏ இஸ் த ஆன்சர். 8 25%, 6 40%, 9 30%, 15 20%. அதாவது 2, 2.4, 2.7, 3. நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். தம்ம பாணி எவ்விடத்தின் பழைய பெயர்? ஸ்ரீலங்கா. கங்கை, பிரம்மபுத்திரா, அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மரவகையானது கடின பனை வகை. எந்த வருடத்திலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது? 1872. தீவிர மாவட்ட வேளாண் திட்டம் தொடர்பான முதல் படிநிலை இந்த ஆண்டு துவங்கப்பட்டது. 1961. மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதா? ஆம். நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஒரு தீர்மானத்தின் அறிக்கையை தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும் தீர்மானத்தின் பெயர் தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம். பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன் முயற்சிகள் எடுக்கப்பட்ட எந்த குழுவின் பயன்துறைகள்? எல்லாம் சிங்வி குழு. இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை டேஷ் விதின் கீழ் உருவாக்கியுள்ளது. Article 18. இந்தியாவில் எந்த அமைப்பை சார்ந்த விஞ்ஞானிகள் தற்போது நீரிலிருந்து ஆற்றல் எதுவும் பயன்படுத்தலாம் மின்சாரம் உருவாக்க முடியும்? NPL புதுடெல்லி. பிரதம மந்திரி கிருஷன் ஜாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன? நிலத்தடி நீர் செறிவூட்டுதல். தமிழ்நாட்டில் எவ்வளவு சதவீதத்தில் மொத்த பயிர் சாகுபடி பரப்பில் மானாவாரி பகுதியில் பயிரிடப்படுகிறது? 57%. கீழே உள்ளவைகளில் எது பாஸ்பரஸ் உள்ள பூச்சிக்கொல்லி? பராத்தியன். ஊடுருவல் மின்னணு நோக்கியில் டெம் டேஷ் பொருட்களை பெரிதுபட்டு பயன்படுகிறது. எலக்ட்ரான்கள். குளுக்கோஸின் சுவாச ஈவு மதிப்பு 1. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.